வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உலகம் சுற்றும் சினிமாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சினிமா ஆளுமை, தயாரிப்பாளர், இயக்குனர் விடி அரசு அவர்கள். உலகம் சுற்றும் சினிமாவில் வெற்றி பெற்ற பல இயக்குநர்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம், வெற்றி பெற்ற நடிகர்களை பற்றி பேசியிருக்கோம், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா திறமை இருந்தும் வெளியே அறியப்படாதவர்கள், திறமை இருந்தும் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாதவர்கள், இப்படி நம்ம எல்லா தரப்பும் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்கு இந்த சினிமா ஆளுமை விடி அரசு அவர்கள் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு ஒரு செய்தி என்னென்னா, சினிமாவை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 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 ஹீரோ அந்தஸ்துள்ள ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு. ஹீரோ ஏன்னா அன்றைக்கி சினிமா வந்து ஹீரோ ஆளுமையில் தான் இருந்துச்சு, ஹீரோக்கள் ஆளுமையில் தான் அன்றைக்கி சினிமாவே இருந்துச்சு. அவங்க தான் வந்து சினிமாவை டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நம்பி தான் ஒரு இந்த பக்கம் ஒரு குழு, அந்த பக்கம் ஒரு குழு, இப்படி குழுவாக இயங்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் தன்னை மட்டுமே நம்பி, தன்னை மட்டுமே முழுமையாக நம்பி பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னோம்னா இயக்குனர் விடி அரசு அவர்கள். எந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பின்பலம் இல்லாமல் தானே சுயம்புவாக முன்னேறி ஒரு வெற்றி படங்களை கொடுத்தவர் விடி அரசு அவர்கள். வீணை எஸ் பாலச்சந்திரன் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ் சினிமாவில் புதுமையான படங்களை கொடுத்தவர், வித்தியாசமான படங்களை கொடுத்தவர், மறக்க முடியாத படங்களை கொடுத்தவர். ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆடியன்ஸை வந்து அப்படியே சீட்டு நுனியில் உட்கார வைக்க முடியும்னு நிரூபித்த படம் பொம்மை படம் இல்லையா? அந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். நடு இரவில், பொம்மை, இதெல்லாம் அவர் இயக்கிய படம். நடிச்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கல்யாணம் 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 சந்தர்பா பாடியிருப்பார். இவர் தான் நடிச்சிருப்பார். ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் ஒரு நல்ல ஒரு கதாசிரியராகவும் ஜொலித்தவர் வீணை எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் நம்முடைய விடி அரசு அவர்கள். பொம்மை படம், நடிகரவில் படம், இந்த படத்திலலாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் தயாரிப்பு நிர்வாகியாகவும் இருந்து இந்த சினிமாவை கற்றுக்கொண்டார். அதனால தான் பின்னாடி இவரால் வந்து ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும் இவரால் வந்து ஜொலிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு செக்ஷன் மட்டுமே எடுக்காமல், உதவி இயக்குனராக மட்டுமே தொழில் கற்றுக்காமல், இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து தயாரிப்பு மட்டுமே கற்றுக்காமல், தயாரிப்பாளராகவும் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் இருந்து தயாரிப்பையும், உதவி இயக்குனராக இருந்து டைரக்ஷன் உத்திகளையும் ரெண்டையுமே கற்றுட்டு, அது ஒரே படத்தில் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது, ரெண்டையுமே கற்றுக்கிட்டு அற்புதமான படங்களை கொடுத்தவர் விடி அரசு அவர்கள். இவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு தனியாக வந்து சஷ்டி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவரே ஆரம்பிக்கிறார், இவரே சொந்தமாக ஆரம்பிக்கிறார். சொந்தமாக ஆரம்பித்து 1966 மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிற ஒரு படம், ஒரு காமெடி படம் அது. இப்போ மனசுங்கிறது வந்து நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கும், மனசுங்கிறது வந்து அப்படியே நொடிக்கு நொடி வந்து தாவிட்டே இருக்கும் இல்லையா? அதான இயல்பு. இதையை பேஸ் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளே. வசனம் பார்த்தீங்கன்னா ஷோ அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. முழுக்க முழுக்க காமெடி என்டர்டெயின்மெண்ட், காமெடி என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவு கலகலகலன்னு இருக்கும் படம். நல்லா அந்த படம் ரொம்ப பார்க்குறதுக்கு இன்னும் அற்புதமாக இருக்கும். ஏவி ராஜன் அவர்கள், புஷ்பலதா அவங்க, மனோரமாங்க, ஷோ அவங்க நடித்த படம் தான் மனம் ஒரு குரங்கு. விடி அரசு அவர்களுடைய தயாரிப்பில் சஷ்டி ஃபிலிம்ஸ் எடுத்தப்படாது. அதுக்கு இயக்குனர் இவர் கிடையாது. இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏடி கிருஷ்ணசாமி அவர்கள். ஏடி கிருஷ்ணசாமி அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவாஜி அவர்களும் பானுமதி அவர்களும் நடித்த அறிவாளிங்கிற ஒரு ஹிட்டு படத்தை கொடுத்தவர் அவர் ஏடி கிருஷ்ணசாமி. அவங்க அவர் தான் தயாரிச்சிருந்தார். அதற்கு பிறகு இப்போது கற்பூரம்னு ஒரு படம், கற்பூரம் படம் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரன் சாருடைய அசிஸ்டண்ட். அப்போவே பாலச்சந்திரன் சார்கிட்ட நிறைய படங்கள் ஒர்க் பண்ண சிஎன் சண்முகம் அவர்கள் தான் வந்து இயக்குனராக அந்த படத்தை இயக்கினார். தயாரித்தது வந்து நம்ம விடி அரசு அவர்கள். கற்பூரம் படம், அந்த படத்துக்கு தான் தமிழ்நாடு அரசினுடைய விருது கிடச்சிச்சு,
ரெண்டு விருதுகள் அந்த படத்துக்கு கிடைச்சிது. இப்படி முதல் முதலாக விருது பெற்ற அந்த திரைப்படத்தை எடுத்தவர் விடிஆர்எஸ் அவர்கள் தான். இதே மாதிரி இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஷ்டி ஃபிலிம்ஸில் எடுத்த படம் தேரோட்டம். ஜெமினி அவர்கள், பத்மினி அவங்க இவங்களாம் நடித்த படம் தான் தேரோட்டம். அந்த படமும் இயக்கியவர் தயாரித்தவர் விடிஆர்எஸ் அவர்கள் தான். அந்த படமும் ஒரு நல்ல ஒரு படம். மேக்சிமம் இவருடைய எல்லா படங்கள்லையுமே வந்து ஒரு ஆஸ்தான நாயகன் நாயகாக இருந்தவங்க ஏயும் ராஜன், புஷ்பலதா அவங்க. அதே மாதிரி ஆஸ்தான கதாசிரியர் அப்படின்னாவே சிங்காரவேலன் அவர்கள். ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் அப்படின்னா டிபி ராஜேந்திர ராமச்சந்திரன் அவர்கள். இப்படி இவருக்குன்னு ஒரு தனி டீம், இவருக்குன்னு ஒரு தனி ஒரு குழுவாக இருந்து நல்ல ஹிட்டு படங்களை கொடுத்துருக்காரு. 1979 வந்து எடுத்த இவர் எடுத்த படம் வந்து அப்போதே சொன்ன கேட்டையா. டைட்டில் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அப்போதே சொன்ன கேட்டையா அதான் இவர் எடுத்த 1979 இவர் எடுத்த படம். இப்படி தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் அமைத்து கொண்டு, தனக்கென்று ஒரு வட்டத்தை வைத்து அமைத்து கொண்டு ஒரு நல்ல தரமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் இயக்குனர் தயாரிப்பாளர் விடிஆர்எஸ் அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரே இயக்குனர் ஆகிறார். தயாரிப்பாளர் ரெண்டு படம் கொடுத்து கிட்டு காணதுக்கப்புறம் இவர் இயக்குனராக மகிழும்பூன்னு ஒரு படம், இதுவும் வந்து ஏவிம் ராஜன் புஷ்பலதா அவங்க நடித்தது தான். கிட்டத்தட்ட வந்து ஏவிம் ராஜன் அவர்களும் புஷ்பலதா அவர்களும் இவருடைய ஆஸ்தான நடிக்கிற மாதிரியே இவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு டீம் வச்சுக்கிட்டாரு. அந்த வட்டத்துக்குள்ளேயே இவர் சாம்ராஜ்யம் பண்ணியிருக்காரு பாருங்கள். விஎன்ஏஎஸ் பாலச்சந்திரன் சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டு இருந்த ஒரு டிபி ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவர்கிட்ட தான் அவருடைய அவர் தான் இவர் தன்னை மியூசிக் டைரக்டராக போட்டுக்கிட்டாரு. இன்னொரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஆளுமைன்னு சொன்னோம்னா சிங்காரவேலன் அவர்கள். இது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த உலகம் சுற்றி சினிமா மூலமாக எத்தனையோ செய்திகளை நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி உண்மையில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, எத்தனையோ ஒரு திறமையான ஆளுமைகளை, ஒரு திறமையான சினிமா பின்புலத்தில் இருந்தவர்களை நான் வந்து இப்போ வெளிக்கொண்டதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு சிங்காரவேலன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சிங்காரவேலன் அற்புதமான கதாசிரியர், அற்புதமான வசன கருத்தா, அதெல்லாம் வந்து அவருடைய அந்த பங்களிப்பு, தமிழ் சினிமாவுடைய பங்களிப்புலாம் நாமெல்லாம் உண்மையிலே பெருமைப்படணும். ஆனால் அந்த அளவுக்கு அவர் வந்து வெளியே வந்து அவர் வந்து பெரிய அளவில் பிரபலமாகலை, பிரபலப்படுத்தப்படவில்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். சிங்காரவேலன் இப்போ விடிஆர்எஸ் அவர்கள் எடுத்த எல்லா படங்களுக்குமே பார்த்திங்கன்னா சிங்காரவேலன் அவர்கள் தான் கதை வசனம். அற்புதம் அப்படி ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். மகிழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரிசனங்கிற ஒரு படம் சொன்னோன்னா டக்குன்னு உங்களுக்கு நான் வந்திருக்குமே, ஏவிம் ராஜனும் அதே தான், அவங்களே தான் ஏவிம் ராஜனும் அவர்களும் புஷ்பலதா அவர்கள் நடித்த அந்த படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏவிம் ராஜன் அவர்கள் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஏவிம் ராஜன் அவர்கள் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்த படம் வந்து தரிசனம் படம். விடிஆர்எஸ் அவர்கள் தான் வந்து தயாரிப்பு, அவர் தான் வந்து இயக்குனர். மிகப்பெரிய வெற்றி படம் அது. அந்த தரிசனம் படத்தில் வந்து பாட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து மறக்க முடியாத பாட்டு இருக்குது. இது மாலை நேரத்து மயக்கம், இது மாலை நேரத்து மயக்கம், இது காதல் தேவனின் கலக்கம். டிஎம்எஸும் எல்லா ஈஸ்வரியும் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து இசை யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு இசை யாருன்னு கேட்டிங்கன்னா சூளமங்கலம் ராஜலட்சுமி அவங்க. ஒரு பெண் இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹிட்டு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு எழுதினவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் எழுதி சூளமங்கலம் ராஜலட்சுமி அவங்க இசையமைத்த இந்த பாடல் தரிசனம் படத்தில். தரிசனம் படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இருக்கும். படமும் 100 நாள் படம் சிறப்பாக பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைகர் தாத்தாச்சாரி, அதாவது நட்சத்திர அந்தஸ்து இல்லாமையே, அதாவது அதுதான் அவருடைய விடிஆர்எஸ் அவர்களுடைய பலமே. என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல கதை, ஒரு 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 சின்ன ஒரு 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 வட்டத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அது ஹிட்டு படமாக கொடுப்புன்னு சொல்லி நிரூபித்தவர் அவர். டைகர் தாத்தாச்சாரிங்கிற படம் வந்து பெரிய ஹீரோயிசமெல்லாம் இல்லை, ஆனால் வந்து அந்த டைகர் தாத்தாச்சாரி தான் படத்தினுடைய கீ கேரக்டர்.
மேஜர் சுந்தராஜ் சார் பண்ணியிருப்பார். மேஜர் சுந்தராஜ் சார் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த கௌரவம் படத்தில் வந்து சிவாஜி சார் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ரஜினிகாந்துங்கிற கேரக்டர் அது மாதிரியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார் டைகர் தாத்தாச்சாரி அந்த படம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு 8 படம் தயாரிச்சிருக்காரு விடிஆர்எஸ் அவர்கள். 8 படமே வந்து ஒரு தனி சாம்ராஜ்யமாக அவர் வந்து அவரே வந்து சுயமாக எடுத்து அவரே ஒரு ஹிட்டு கொடுத்த அந்த படங்கள். அது தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு இயக்குனர்னு சொன்னால் விடிஆர்எஸ் அவர்கள். ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும் வெற்றி பெற்றவர். இந்த உலகம் சுற்றும் சினிமா மூலமாக அவரை உங்களுக்கெல்லாம் சொல்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதே மாதிரி இன்னும் பல சுவையான செய்திகளோடு சினிமா பற்றிய ஆளுமைகளோடு உலகம் சுற்றும் சினிமாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.